வெறித்தனம் வெறித்தனம் தான். என்னடா சொல்கிற அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆக்டர் விஜய் சாரோட ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் காரும், அதில் அவர் சிக்கிரிக்க பிரச்சனை இருந்ததை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்ஷல்ஸ் வியூ. நான் இன்றைக்கி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வந்து ஆக்டர் விஜய் சாரும் அவர் பிரச்சனையில் மாட்டியிருக்க ரோல்ஸ் ரைஸ் கோஸ்ட் காரை பற்றியும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இஷ்யூ கிடையாது, அதை வந்து அவர் வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து கேட்டிருக்காரு. பட் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்கு வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அபராதமும் வந்து விதிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் எல்லாத்துக்கும் என்ன கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, வந்து கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்மெண்ட்டோட நகல் வந்து, அதாவது அந்த ஜட்மெண்ட்டோட காப்பியை வந்து லேட்டர் வந்து கிடைக்கும். அப்படி வந்து கிடைக்கும் போது அந்த அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதை வந்து நம்ம விவாதிக்கலாம், விமர்சிக்கலாமே தவிர அந்த ஜட்மெண்ட்டை கொடுத்த அந்த ஜட்ஜை வந்து நம்ம வந்து விமர்சிக்கக்கூடாது. அப்படி அதை விமர்சித்தா அது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம். இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். சரி வாங்க நம்ம மெயின் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மெயின் வீடியோங்கிறது கூட வந்துட்டு நம்ம எதை பற்றி பேச வந்தோமோ அதுக்குள்ளே வந்து போகலாம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்டர் விஜய் சார் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காரை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன கார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து சில பல டேக்ஸஸ் வந்து பே பண்ணணும். அவர் வந்து ப்ராப்பராக பே பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் சில டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து கேட்டிருக்காரு. இது வந்து ஹையாக இருக்குது, ஸோ எனக்கு இதில் வந்து ரிடக்ஷன் வந்து தேவைப்படுது, ஸோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆர்டிஓகிட்ட போகும்போது அங்கே தான் வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து இம்போர்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த அளவுக்கு இதுக்கு அமௌண்ட் வந்து பத்தாது, ஃபர்தர் நீங்கள் இதுக்காக டேக்ஸ் வந்து பே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது விஜய் சார் பார்த்தீங்கன்னா, எதுக்காக நான் இதை வந்து பே பண்ணணும், ஆனால் நான் ஆல்ரெடி வந்து எல்லா டேக்ஸஸும் வந்து பே பண்ணி தான் இம்போர்ட்டே வந்து பண்ணியிருக்கேன், எனக்கு ஃபர்தர் டியூ எதுவும் கிடையாது, அப்புறம் எதுக்கு வந்து இந்த மாதிரி கேட்குங்க அப்படிங்கும்போது தான் சில பல விஷயங்கள் வந்து ஆர்டிஓல வந்து சொல்லியிருக்காங்க. இது இம்போர்ட் வந்து பண்ணும்போது இந்த ப்ரொசீஜர் வந்து இருக்குது, ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணால் தான் வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இந்தியாக்குள்ளே, அதாவது நீங்கள் வந்து உங்களோட லோக்கலில் வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது விஜய் சார் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வந்து ஒரு வழக்கு வந்து தொடர்ந்தார். அப்போ கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து வழக்கை வந்துட்டு தொடர்ந்ததுக்கு வந்துட்டு ஒரு முகாந்திரம் இல்லைங்கிற மாதிரி வந்து கோர்ட் வந்து சொல்லிடுச்சு. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எல்லா ஒரு சிட்டிசனும் பார்த்தீங்கன்னா வரி பே பண்ணணும். அப்படி பே பண்ணும்போது நீங்கள் ஒரு காரை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஸோ அது ஆர்டிஓ சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அந்த வரியை பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்துட்டு அப்படி சொல்லி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணி மேலும் சில விமர்சனங்களை வந்து முன் வச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அப்பார்ட், இதெல்லாம் வந்து போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி நடந்துச்சு அப்படின்னா இது என்ன தான் வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து கேட்டிருக்காரு? அதாவது அவ்வளோ கோடி கொடுத்து ஒரு கார் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபர்தர் ஒரு சில பல அமௌண்ட் அவரால் கட்ட முடியாதா? ஆனால் அவருமே அவருக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து 1 lakh வந்து அபராதம் விதித்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து 1 week பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட நிதியில் வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிச்சு. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துட்டு ரீசன்ட் வீக்ஸில் வந்து போச்சு. அப்போ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா வந்து, அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்த ஒரு ஆளுக்கு பட்டேன் இந்த சின்ன அமௌண்ட் வந்து கட்ட முடியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அப்படி கிடையாது. இது பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எதனால் இதை வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து அவர் கேட்டார், டேக்ஸ் ரிடக்ஷன் எப்படி ஃபஸ்ட்டு அவர் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயத்தை இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஓட்டுறது, அதாவது நம்ம லோக்கலில் ஓட்டுறது வந்து வேறு, அதாவது இம்போர்ட் பண்ணி இங்கே ஓட்டுறதுங்கிறது அது வந்து வேறு. அப்போது ஒரு வெஹிக்கிளை பார்த்துட்டிங்கன்னா 2 விதமாக பொதுவாக வந்து பிரிப்பாங்க. அதாவது சிபியூன்னு சொல்லிட்டு ஒன்று பிரிப்பாங்க, சிகேடின்னு ஒன்று பிரிப்பாங்க. அப்போ சிபியூன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பில்டு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சிகேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்டவுன் யூனிட், அதாவது கம்ப்ளீட்லி நாக்டவுன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொல்லும்போது இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகேடி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட்ஸை வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி, அதாவது இங்கே இல்லாமல் ஒவ்வொரு பார்ட்ஸாக, அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்ஸாக, இப்போ ஒரு காரை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா என்டையர் காரை இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன சின்ன பார்ட்ஸாக, காரோட டயர், பாடி பார்ட்ஸ், அதுக்கு தேவைப்படுற அலுமினியம் ஃப்ரேம், இப்படி பார்ட்ஸ் பார்ட்ஸாக இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சு அதை வந்து அசம்பிள் பண்ணி அதை வந்து ஃபர்தர் சேல்ஸ் கொடுக்கு. அப்படிங்கும்போது அதுக்கான டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் பில்ட் பண்ணது வேற ஒரு இடத்துல, ஸோ அதை வந்து டிசம்பிள் பண்ணி, அதாவது டிஸ்மேண்டில் பண்ணி இங்கே வச்சு அசம்பிள் பண்ணும்போது இங்கே ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குது, ஸோ அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் டேக்ஸ் கம்மியாக தான், இங்கே லோக்கல் ரீஜனுக்கு அதை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு காரணம் எக்கனாமிக் வைஸாக. இது சிபிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
என்டையராகவே அங்கே வந்து பில் பண்ணிட்டாங்க. அதாவது வெளியூர் எந்த ஊராக இருந்தாலும் சரி இந்தியா விட்டு வெளியே வெளியே வந்து பில் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கேருந்து இம்போர்ட் பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து என்டையராக டிஃபர் ஆகும், அதாவது கொஞ்சம் வேரியாகுங்கிறத ஹையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கு வந்து எப்படி இன்னொரு கிளாரிஃபை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிகேடியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நாக்டு யூனிட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பைக்கோ காரோ இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கு வந்துட்டு 25% வந்து டேக்ஸ் வந்து போடுறாங்க. அதாவது பைக் வந்து எவ்வளோ ப்ரைஸோ அதில் 25% ஆஃப் டேக்ஸ் வந்து இம்போர்ட் டேக்ஸாக வந்து போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காராக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 30% வருது, இதே ட்ரக்காக இருந்தாலும் 30% வந்து வருது. இது வந்து ஜென்ரல் சிகேடிக்கு. இதே சிபிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்ஸ், அதாவது என்டையராக வெளியே ஒரு ஊரில் வந்து அதாவது வெளியே ஒரு நாட்டில் வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து இங்கே கொண்டு வரும்போது அதுக்கான டேக்ஸ் வந்து என்டையராக வந்து டிஃபர் ஆகுது. எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டு ஸ்லாபாக வந்து பிரிக்கிறாங்க. எப்படி ரெண்டு ஸ்லாபாக பிரிக்கிறாங்கன்னா ஒன்று வந்து $40,000 கிலோ, அப்புறம் $40,000 மேலே. நான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் சொன்னேன், இது எக்கனாமிக் வைஸாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் வைஸாக வந்து பார்க்கும்போது அதாவது ஒரு இடத்துல வந்து வேலை வாய்ப்பு தருது அப்படின்னா அதை வந்து வெல்கம் பண்ணி அதுக்கான டேக்ஸ் வந்து கம்மி பண்ணி வந்து எடுக்கிறாங்க. பட் இது வந்து இங்கே வேலைவாய்ப்பு இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருந்து வேலைவாய்ப்பு வருது, அதை வந்து இங்கே வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இதை வந்து பார்த்துட்டோன்னா அதுக்கான டேக்ஸ் வந்து வேறு. ஸோ இந்த சிபிடி வந்து அந்த மாதிரி தான், வேற ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக பில் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து வேலைவாய்ப்பு தான் அதை பில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதை வந்து ஜஸ்ட் சேல் பண்ணிவிட்டோ இல்லை இம்போர்ட் பண்ணிட்டோ வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான். அப்போ இந்த சிபிடியில் பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 40,000 கீழே இருக்க வெஹிக்கிள் அதாவது டூ வீலர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து கிட்டத்தட்ட 30% பக்கத்தில் வந்து டேக்ஸ் வந்து போடுறாங்க. இதே வந்து 40,000 மேலே அப்படின்னு ஒரு கார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த அமெரிக்கன் டாலர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 40 மேலே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டேக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட $100 பக்கத்தில் வந்து அதை 100% வந்து டேக்ஸாக வந்து போடுறாங்க. அப்போது இப்படி இந்த மாதிரி டேக்ஸ் வந்து போடும்போது ஒரு வெஹிக்கிள் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ சப்போஸ் ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு 50 lakhs இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இம்போர்ட் பண்ணி இப்போ இந்தியா கொண்டு வராங்கன்னா அது வந்து சிபிடி அதாவது கம்ப்ளீட்லி பில்டு யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்படியே வந்து டபுள் த மடங்காக மாறிடும். அப்போது இங்கே சிகேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்து 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 தனித்தனியாக கொண்டு வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ ஆக்டர் விஜய் சாருக்கு வந்து என்ன இதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லண்டனில் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் காரை வந்து வாங்கியிருக்காரு. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாக தான் வாங்கியிருக்காரு, எதுவுமே இங்கே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணது கிடையாது. ஸோ அங்கே வச்சு எல்லாம் அசம்பிள் பண்ணி கம்ப்ளீட்டாக அங்கே வச்சு இது பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கான டேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஒரு 100% வந்து டேக்ஸ் வந்து ஜாஸ்தியாயிருக்கு. அப்போது அவர் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6.34 crores அப்ராக்சிமேட் ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. ஆனால் அவர் பே பண்ண வேண்டிய இனிஷியல் அமௌண்ட் காருக்கு எல்லாமே டேக்ஸோட சேர்த்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா 3.40 crores தான் வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்குது. பட் டபுள் அமௌண்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ அவர் என்ன கேட்டுக்கானா எனக்கு இதில் பல ரிடக்ஷன் வந்து தேவைப்படுது, நான் ஆல்ரெடி வந்து இம்போர்ட் வந்து பண்ணும்போது சில பல டாக்ஸஸ் நான் வந்து காமன் டாக்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் சிட்டிசனாக எல்லா டேக்ஸுமே வந்து நான் வந்து பே பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ எனக்கு ரிடக்ஷன் கேட்டு தான் வந்து நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பட் கோர்ட் வந்து இதை வந்து நிராகரிச்சிச்சு, அது வந்து முடியாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி கேஸ் தான் வந்து சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு வந்து நடந்துச்சு. அவருக்கு அவர் இம்போர்ட் பண்ணும்போதும் இப்போது ஆக்டர் விஜய் சார் பார்த்தீங்கன்னா வந்து அதை எடுத்து வந்து மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்காரு. ஒன்று அதை ஒரு ரிசல்ட் வரல, அது ரிசல்ட் வந்தோன்னா நம்ம என்னென்ன அதை பற்றி வந்து ஃபர்தராக பேசிக்கலாம். பட் இந்த வீடியோவில் நம்மளுக்கு ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது எந்த ஒரு காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் அதை இம்போர்ட் பண்ணும்போது அது ரெண்டு விதமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை வந்து சிபிடியா இல்லை சிகேடியான்னு சொல்லி பார்க்கணும். சிபிடினா அதுக்கான டேக்ஸ் லெவல் வேறு, சிகேடினா அதுக்கான டேக்ஸ் லெவல் வேறு. ஸோ அதனால தான் வந்து எந்த கார் அதாவது மோஸ்ட் ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் கார் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் யூனிட் அங்கே பண்ணாமல் இங்கே வச்சு அதை டிஸ்மேண்டில் பண்ணி இங்கே வச்சு பில்ட் பண்ணுறதுனால தான் வந்து நிறைய கார்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதாவது கொரியன் கம்பெனி கார் ரேஞ்சஸாக இருக்கலாம், ஜாப்பனீஸ் கம்பெனி கார் ரேஞ்சஸாக இருக்கணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வச்சு பில்ட் பண்ணுறதுனால தான் வந்து அதோட ரேஞ்சஸ் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு டேக்ஸ் லேபுக்குள்ளார் இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே வந்து இந்த லக்ஸரி கார் மோஸ்ட் ஆஃப் தி லக்ஸரி கார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே வச்சு பில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட் தான் வந்து பண்ணுங்க. அப்போ அதனால தான் அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. தேங்க்யூ.